ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டீனி நாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மினியேச்சர் டாய்ஸோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ. ஃபஸ்ட் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த மினியேச்சர் ஏர்தன் பாட் செட்ஸ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டோட்டல் செட் வந்துட்டு 300 ருபீஸ் காஸ்ட் ஆச்சு. இது வந்துட்டு நான் லோக்கலில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பானை செய்கிற கடையில் வாங்கினேன். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துட்டு நமக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட பாக்ஸஸ்லாம் இருக்காது. நீங்கள் பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் நான் வந்துட்டு பேக் கொண்டு போனதுனால அவங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரா வைக்கோல்லாம் போட்டுட்டு சேஃபாக கீழே ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பானையெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இதுவே நீங்கள் ரொம்ப லாங்காக போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த கிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நியர்லி ஒரு 9 to 10 ஐட்டம்ஸ் சொன்னாங்க. அந்த 9 to 10 ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்துடும். பேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப நீட்டாகவும் சேஃபாகவும் நான் கொண்டு வர முடிஞ்சுது. இது வந்துட்டு டோட்டல் காஸ்ட் வந்துட்டு 300 ருபீஸ் ஆச்சு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குட்டி அடுப்பு எடுத்திருக்கோம். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே நாங்கள் வாங்கினது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து பெரிய சைஸ் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். குட்டினால் நமக்கு ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ். இதுதான் பெரிய சைஸு. இதுலேயே ரெண்டு இன்னும் 3 சைஸ் இருந்துச்சு. ரொம்ப குட்டி அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸு. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் இருக்குது. இந்த அடுப்பு வந்து நல்லா பெருசாகவே இருக்குது நமக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இது இருந்துச்சு. அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பானை. ஸோ இந்த சைஸில் ஒரு பானை வந்தது நமக்கு. ஸோ அந்த பானை வந்துட்டு ஒரு எங்களுக்கு இருக்கிறதுலே இதுதான் சின்ன பானை. எங்களோட செட்டில் வந்ததில் இதுதான் குட்டி பானை. நெக்ஸ்ட் இந்த பானைக்கெல்லாம் மூடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் இருக்குது அதில். ஸோ அது அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எல்லாம் பண்ணால் வடிக்கிற தட்டு மாதிரி ஒன்று இருக்குது. இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறோம்னா கூட இந்த தட்டில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடாய் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பெரிய சைஸு. நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து எல்லாமே பெரிய சைஸு. இது வந்து ஒரு கடாய். நெக்ஸ்ட்டு ஒரு குழம்பெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய லைக் இந்த மவுத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது அந்த பானையிலேயே ஒரு செகண்ட் சைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பானை அண்ட் இது வந்து ஒரு குட்டி பானை. ஸோ இது இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய பானை ஒன்று இருந்தது. இதுதான் அந்த தேர்ட் சைஸ் பானை. பானைன்னு சொல்லலாம், கொடன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் பெருசு. ஸோ இதுதான் 3 different டைப்ஸ் ஆஃப் பானை இருந்தது. நாங்கள் வாங்கின இடத்துல வந்துட்டு ஆக்சுவலி தோசைக்கல் இல்லை. ஸோ அவங்க வந்து இந்த விளக்க வந்து நீங்கள் தோசைக்கல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சிங்கிள் சைட் பிடிச்சிக்கிற மாதிரி இதுதான் தோசைக்கல் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. அதனால எங்களுக்கு இந்த செட்டை. ஸோ இந்த செட்டில் வந்து டோட்டலி 9 pieces இருந்துச்சு எங்களுக்கு. இதுதான் இதோட கம்ப்ளீட் செட்டு. ஸோ இதுதான் இந்த ஃபுல் செட்டு. ஸோ ஒரு அடுப்பு இருந்துச்சு, அப்புறம் ஒரு 3 different டைப்ஸில் பானை, ஒரு வடிக்கிற தட்டு, ஒரு கடாய் இருந்தது, அப்புறம் வந்துட்டு ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் அண்ட் ஒரு தோசைக்கல், ஒரு தட்டு மூடுறதுக்கு. ஸோ இந்த டோட்டல் செட்டில் பார்த்தீங்கன்னா 9 ஐட்டம்ஸ் எங்களுக்கு வந்தது. இது வந்துட்டு 300. நம்ம வந்துட்டு வெளியில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா குட்டி சைஸே வந்துட்டு 300-350 சொல்கிறாங்க. இது எனக்கு வேர்த் த பைங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸே கிடச்சதுனால ரொம்ப ஈஸியாகவும் ஏன் பெரிய சைஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பெரிய சைஸ் வாங்கினேன். குட்டி சைஸ்னால் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மினியேச்சர் குக்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் பானை சாஞ்சிக்கும். நான் இதுக்கு முன்னாடி குட்டி செட்ஸ் வாங்கினேன். அது வந்து குட்டி அடுப்பில் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அது வந்துட்டு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நான் வந்து இருக்கிறதுலே பிகர் சைஸ் போனேன். இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுலேயே செகண்ட் பார்ட் இருக்குது. அதில் நான் வந்துட்டு அயன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், தோசை தவா அந்த மாதிரி. அதெல்லாம் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் வரும். தேங்க்யூ.